கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். நாம் தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் நம்ம பார்க்குறோம். யோவான் 21வது அதிகாரத்தில் 4வது வசனம் இருந்து 14வது வசனம் உள்ள பகுதி வரைக்கும் கடைசியாக நம்ம தியானித்து முடித்திருக்கிறோம். இந்த பகுதியில் மிக முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்தி பார்த்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னே, இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு சரீர உடல் எடுத்து வெளிப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறி முடிந்து விட்டதையும், அந்த ஸ்தானம் முடிந்து விட்டதையும், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இனி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கான நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறதை காண்பிக்கும் பண்ணமான ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதுலேயும் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படியான நிலை, எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலே நிலைத்து நிற்கும்படியான காரியம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக நடந்துற வேண்டியது. நம்ம பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அதாவது பேதுரு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமாகவே அவர் அழைக்கப்பட்டார். அந்த அழைப்பிலே அவர் உண்மையாக இருக்கணும். ஆனால் உண்மை என்கிற நிலை விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நமக்கு காண்பிக்குது. அப்படி அவர் உண்மை இல்லாத நிலையை நம்ம அங்கே பார்த்தோம். அந்த பகுதியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்ம தியானித்து பார்த்தோம். இப்போ நாம் உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு இடம் கொடுக்கும்போது இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டிய வாழ்வுக்கு தேவையானதை அவர் நல்ல தகப்பனாக இருந்து நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார் என்கிற பகுதி தான் நம்ம இதில் பார்த்த பகுதி. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பகுதி வந்து யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம் இருந்து 17வது வசனம் உள்ள பகுதி வரைக்கும் நம்ம பார்ப்போம். இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே தியானிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. முதல்ல நாங்கள் வசனத்தை வாசித்து விட்டு தியானிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது பேதுரு மற்ற சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி மற்ற சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு மீன் பிடிக்க போறாரு. அன்று ராத்திரி முழுக்க வந்து அவங்க மீன் பிடிக்க பிரயாசப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான மீனும் அவங்களுக்கு அகப்படலை. ஆனால் விடிய காலமான போது கரையில் வந்து இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. ஆனால் அது இயேசு கிறிஸ்துன்னு அவங்களால அறிய முடியலை. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து படகுக்கு வலது புறமாக வலைய போடுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க போடுறாங்க, நிறைய மீன்கள் அகப்படுது. அதுக்கப்புறம் அவர் கூட வேறு ஒரு சீசன் சொல்கிறாரு, நம்மளை வலைய போட சொன்னது இங்கே கூட நிற்கிறது யார் தெரியுமா, அது கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு தண்ணியில் குதிக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமா எல்லாருமே கரைக்கு வர்றாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து கறி நெருப்பு போட்டு அவர்களுக்கு மீனையும் அப்பத்தையும் அங்கே சுட்டு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போ சாப்பிட்டு முடித்த பின்பு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்துல கேட்குறாரு, சீமோன் பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு.
ஏன் இயேசு கிறிஸ்து இவர்களிலும் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கறதான கேள்வி நம்ம ஆண்டவர் வந்து 3 தடவை கேட்டாரு. ஏன்னா பேதுரு 3 தடவை மறுதளிச்சாரு, அதனால 3 தடவை கேட்டாருன்னு தான் பரவலாக இந்த பகுதியில் நம்ம தியானிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த கேள்விக்குள்ள அடங்கி இருக்கிற கருப்பொருளை நம்ம கொஞ்சம் உற்று கவனித்து என்னுடைய நிதானிப்பில் இருந்த காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இவர்களிலும் அப்படின்னா கூட இருக்காங்க சீஷர்கள். சீஷர்களில் பார்த்தோன்னா பேதுருவை தான் ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறாருன்னா, நீ இது முதல் மீன் பிடிக்கிறவனாய் இல்லாமல் மனுஷனை பிடிக்கிறவனாய் ஆக்குவேன்னு சொல்லி தான் அவருடைய அழைப்பு இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போது நீ இதற்கு தான் அழைக்கப்பட்டவன். ஏன்னா நம்ம பேதுருவை குறித்து பார்க்கும்போது கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவராகவும் ஒரு மூத்த ஒரு புருஷனாகவும் அங்கே அவர் காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். எல்லா மற்ற சீர்களை விட அவர் கொஞ்சம் வயதில் ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு சீஷனாக பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்து இவர்களிலும் அதிகமாய் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கும்போது என்னென்னா, பேதுரு அந்த தன்னுடைய அழைப்பை குறித்து தர அறிதலும் உணர்வுள்ளவனாகி அதற்குரிய செயல்பாடு அதற்குரிய வாழ்வு அவரிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாருன்னா, மற்ற சீஷர்களை பார்க்கலும் இந்த பேதுரு என்கிற சீஷன் வந்து இயேசு கிறிஸ்துவோட அதிகமாக கூட இருந்தவர். நம்ம சுவிசேஷத்தில் பார்க்கும்போது யோவான், யாக்கோபு, பேதுரு இவங்க 3 பேரும் வந்து அதிகமாக அவர் கூட இருந்தவங்க. இப்போ கேட்குறாரு, அதிக நேரம் செலவு பண்ணவங்க, அதே நிறைவேறு வயதுலேயும் கொஞ்சம் மூத்த வயதுள்ளவராக இருக்கிறபடினால கேட்குறாரு, இப்போ நீ இந்த அழைப்பை குறித்தும் அந்த தேவ திட்டத்தை குறித்தும் நீ அறிந்திருக்கணும், அந்த நிலைக்கு உட்பட்டவனாக நீ செயல்படலையே, உன்னை மீன் பிடித்து கொண்டிருக்கிறோன்னா மனுஷனை பிடிக்கிறவனு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா நீ இப்போ என்ன பண்ணுற, மறுபடியும் மீன் பிடிக்க போயிருக்கிறியே அப்படின்னு சொல்லி அங்கே காண்பிக்கிற நிலை அவன் அந்த நிலையை உணரும்படியாக அந்த கேள்வி கேட்கப்படுறத பார்க்குறோம். இப்போது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த 3 தடவை என்னில் அன்பாயிருக்கிறாயா, என்னில் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு எதற்கு இந்த 3 தடவை கேட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், பேதுரு தன்னுடைய உள் உணர்வில் ஒரு உணர்வு அடையணும் என்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்டார். இல்லைன்னா அவனுடைய மனக்கண் திறக்கப்படும்படியான ஒரு கேள்வியாக அது அமையுது. அவனுக்கும் தெய்வீகத்துக்கும் உள்ள உறவை உணர்த்தும் வண்ணமான ஒரு கேள்வியாக அந்த 3 தடவை கேட்கறது அமையுது. அவருடைய அழைப்பு, அவரை குறித்து தெய்வீகம் வைத்திருக்கிற அந்த அனாதி திட்டம் இன்னதென்று அவர் உணர்ந்து செயல்படும்படியான ஒரு கேள்வியாக அது அமையுது. பேதுரு மனுஷீகத்துக்குரிய அறிவு, மாம்ச சிந்தியை விட்டு வெளியே வருவதற்கு முதல் படியாக அமையக்கூடிய ஒரு கேள்வியாக இது அமையுது. நீ உலகமோ, உலகத்துக்குரியவனோ நீ உலகத்தான் அல்ல, நீ வேறு விரிக்கப்பட்டவன் என்கிறதை அவனுக்கு உணர்த்தும்படியான ஒரு கேள்வியாக, அதை குறித்து சிந்திக்கும்படியான ஒரு கேள்வியாக தான் இந்த கேள்வி வந்து அமையுது. இப்போ நம்ம இதுவரைக்கும் இந்த யோவான் சுவிசேஷத்தை நம்ம தியானித்த இடத்துல இந்த வார்த்தையை கொஞ்சம் இந்த அன்பு கூறுகிறாயா நேசிக்கிறாயங்கிறத கொஞ்சம் கிரேக்க மொழிக்கு போய் கொஞ்சம் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அது புரியும், ஏன்னா அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம புதிய ஏற்பாடு நம்ம பார்க்குறோம், கிரேக்க மொழியிலேருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு லத்தீன்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டதாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த கிரேக்கத்திலேருந்து லத்தீன், லத்தீன்லேருந்து தமிழுக்கு வரும்பொழுது தமிழில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒத்த கருத்துள்ள சொற்கள் அப்படின்னா நிறைய சொற்கள் இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. என்ன நம்ம இப்போ ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா லவ் அப்படிங்கிறதான் அன்பு என்கிறதுக்கு பொருளாக இருக்கும். ஆனால் தமிழில் அன்பு, நேசம் அப்படின்னு இன்னும் பல வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்கும் நேசத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒரே மாதிரி இருக்குது, ஆனால்
அதுக்கான பொருள் வேறவாக இருக்கிறது. அன்பு என்று சொல்லப்படும் பொழுது நம்ம யதார்த்தமாக எல்லாரிடத்திலையும் நான் அன்பு கூறுகிறேன், உண்மையில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்கும் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் பொருள் வேறு. இங்கே நம்ம கிரேக்க பதத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த அன்பு அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த அன்பை சார்ந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னே அகாப்பே, ஃபீலியா, ஈராஸ் என்கிறதான மூன்று வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுது. இதில் அகாப்பே அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெய்வீக அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தையாக அமைகிறது. மற்ற ஃபீரியா, ஈரோஸ் என்கிற இரண்டு வார்த்தைகளும் நேசிக்கிறேன் என்பதையும் அல்லது காதல் அல்லது பால் உணர்வுகள் சம்பந்தமான அன்பை குறிக்கிற வார்த்தையாக இருக்குது. அதை நம்ம இன்னொரு பதத்தில் போட்டுட்டோம்னா மனுஷக்கத்துக்குரிய அன்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் கேட்டது வந்து தெய்வீக அன்பு என்னிடத்துல நீ வெளிப்படுத்தணும், நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயான்னு கேட்டது அந்த தெய்வீகத்திலிருந்து வருகிற தெய்வீக அன்பை தான் கேட்டார். பேதுரு எதற்காக பிடிக்கப்பட்டாருன்னு தெரியாமலே தான் அந்த அன்பை உணராம தான் என்ன செய்யறாரு, மறுபடியும் மீன் பிடிக்க போறாரு. இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிறது, தொழில், இது எல்லாவற்றிலையும் பார்க்கிறோம். இது மேலேயும் சிலருக்கு அன்பு இருக்குது. ஆனால் இந்த அன்போட நம்ம தெய்வீகத்தின் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை தெய்வீகம் என்னிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நிலை என்கிறது வந்து இதுவும் அதுவும் ஒன்று கிடையாது. இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற நமக்கு சரீர பிரகாரமாக கொடுக்கப்பட்ட உறவுகள் மீதும் எங்களுக்கு அன்பு இருக்குது. அதே நேரத்தில் தெய்வீகம் சொல்றது என்னிடத்திலே அன்பு கூறுங்கள்ண்டு. இந்த ரெண்டு அன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது, அந்த அறிதல் கிடையாது. நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிற சரீர உறவுகள், மாம்ச பிரகாரமாக கொடுக்கப்பட்ட உறவுகளிடத்துல நம்ம எப்படிப்பட்டதான அன்பை செலுத்த வேண்டும், அதே நேரத்துல தெய்வீக குடும்பம் தெய்வீகத்திடத்தில் எப்படிப்பட்ட அன்பை நம்ம செலுத்த வேண்டும் என்கிறதான அறிதல் நம்ம கட்டாயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த பகுதியில் நம்ம அதை பார்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் கேட்டது தெய்வீக அன்பாகிய அந்த அகாப்பே அன்பு உங்ககிட்ட இருக்குதா, நீ அந்த அன்பை தான் எனக்கிட்ட நீ வெளிப்படுத்துவியா, அந்த அன்பு உன்னிடத்தில் வெளிப்படணும் என்று தான் அங்கே கேட்குறாரு. ஆனா பேதுரு கொடுக்கறதான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாக இருக்கிறதான மனுஷீகத்துக்குரிய அன்பை தான் அவர் சொல்றாரு. ஆ, நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறாரு. அப்போ இங்க பேதுரு மாம்ச சிந்தை கொண்ட மனிதனாய் இருக்கிறான் என்கிறத அங்க சுட்டிக்காடுற யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்றது எதுனா நீ மனுஷீகத்துல இருக்கிற, மனுஷீகத்துக்குரியவைகளை தான் உன்னால சிந்திக்க முடியும், மனுஷீகத்துக்குரிய பிரகாரமான வார்த்தைகளை தான் உன்னால சொல்ல முடியும். ஏன்னா உன்னதத்துக்குரிய காரியங்களை குறித்தன அறிதல் உணர்தல் அவருக்குள்ள இன்னும் வரல. அப்போ இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே 13 வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மை சிலர் யோவான் ஸ்நானகர் என்றும், வேறு சிலர் உன்னை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், வேறு சிலர் உன்னை தீர்க்கதரிசியான சொல்கிறாங்க அப்படின்றது சரி, அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற நிலையை வெளிப்படுத்துகிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னென்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படின்னா மனுஷீக அறிவின் மூலமாக தெய்வீகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவோ வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவோ முடியாது.
பரலோகத்தில் இருக்க என்னுடைய பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினபடினால தான் நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறதான அந்த வெளிப்பாட்டை நீ பெற்றிருக்கிறாய். உன்னுடைய மனுஷீகத்துக்குரிய அறிவின் மூலமாக இதை நீ அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ அதை தான் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் சுட்டி காமிக்கிறாருன்னா, பேதுருவே நீ மனுஷீகத்தில் இருக்கிற, நீ யோனாவின் குமாரனாக இருக்கிற, நீ மறுபடி பிறந்த நிலைக்குள்ளே வரணும். இப்போது மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைக்குள்ள நீ வரும்போது தான் தெய்வீகத்தின் காரியத்தை குறித்தான அறிதலும் உணர்தலும் அதை வெளிப்படுத்தும்படியான நிலையும் ஒரு ஆத்மாவுக்குள்ள உண்டாகுது. மனுஷீகத்தில் இருக்கும் பொழுதோ தெய்வீகத்தின் காரியத்தை குறித்த அறிதல் உணர்தலோ அல்லது தெய்வீகத்துக்குரிய அன்பையோ நம்ம வெளிப்படுத்தவே முடியாது. இயேசு கிறிஸ்து கேட்ட இந்த வார்த்தை, என்மேல் அன்பா இருக்கிறாயா, என்மேல் அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டதுன்னு சொன்ன இல்லையா, அவனுடைய உள் உணர்வில் அவன் உணர்வடையும்படியாக கேட்டார்னு. அது எப்படி அவன் உள் உணர்வில் உணர்வடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பேதுரு வந்து மாம்ச சிந்தை கொண்ட மனிதனாக இருக்கிறான். எப்படி இந்த மாம்ச சிந்தையினுடைய துவக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஆதாம் என்கிற முதல் மனிதன் மூலமாக உண்டானது. ஆதியாகமம் 6:3 பார்க்கிறோம், மனுஷன் மாம்சம்தானே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆதாமுக்குள் எல்லோரும் தேவ அன்பை உணர முடியாதவர்களும் அறிய முடியாதவர்களும் அந்த தெய்வீக அன்பை அந்த உறவோட எங்களால் அந்த உறவில் நிலைத்திருக்க முடியாதவர்களுமான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டோம். அதாவது ரோமர் 3:16 பார்க்குறோம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படியே பார்க்குறோம், அதாவது பாவியாகி அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்து அவன் உணர வேண்டும், எந்த நிலையினால ஏன் என்னால் இந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்த முடியலை, அவர் கேட்கிறதான நிலையை ஆமாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாமல் வேறொரு பதிலை ஏன் கொடுக்குறாரு, மனுஷீகத்துக்குரிய இல்லைனா அவர் அந்த நிலையில் தான் இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்குறோம் 1 கற்பனை 2 கற்பனை எல்லாம் பார்க்கும்போது, என்னிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு சிந்தியோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. ஏன் கொடுத்தாரு அப்படி ஒரு கட்டளை அல்லது கற்பனைன்னு பார்த்தோன்னா, அதை மனிதனால் செய்ய முடியாது கொடுக்கப்பட்டது. ஏன்னா தெய்வீகத்தின் அன்பை அவர்களால் அறிந்து உணர்ந்து அனுபவித்தால்தான் ஒரு ஆத்மாவால் ஒரு மனிதனால் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தியோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற முடியும். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம பார்க்குறோம், 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இதில் முதல் கட்டளையிலிருந்து 4வது கட்டளை வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு மனிதன் தெய்வீகத்திடத்திலே அன்பு கூறும்படியாக கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. 5வது கட்டளையிலிருந்து 10வது கட்டளை வரைக்கும் பார்த்தோன்னா, மனிதர்கள் மீது அன்பு கூறும்படியான கட்டளையாக அது கொடுக்கப்படுகிறத பார்க்குறோம். ரோமர் 13வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நியாய பிரமாணத்தினுடைய கடைத்தொகை என்னவா இருக்கு, அன்பு. கலாத்தியர் 5:14 அதே தான் சொல்லுது. என்னது நியாயப்புறமான என்ன சொல்லுதுன்னா, அன்புக்குள்ளதான் அந்த நியாயப்புறமானமே உள்ளடங்கியிருக்கு. யாக்கோபு 2:8 பார்க்குறோம், ராஜரீக பிரமாணம்ங்கிறார் அன்பு. அப்போது அந்த அன்பு வந்து ஒரு மனிதனிடத்தில் நம்ம வெளிப்படுத்துவதுங்கிறது மனுஷீகத்துக்குரிய அன்பை தான் மனிதனால் வெளிப்படுத்த முடியும். தெய்வீகத்துக்குரிய அன்பை வெளிப்படுத்தவே முடியாத ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிற அதுதான் பாவி என்கிறதான நிலை. மனிதனால் தெய்வீக அன்பை அறியவும் உணரவும் உறவாடவும் முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான். அது எப்படின்னா, நம்ம தமிழில் சொல்லலை எட்டா கனி அப்படின்னு சொல்ல, அந்த நிலையில் இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, அவனுடைய சிந்தையில் விழுந்ததான ஒரு காரியம், தன் பாவி அல்லது தகப்பனுடைய வார்த்தை நான் மீறிவிட்டேனுங்கிறதுனால உண்டானதுதான் பயம். அதான் பயந்து ஒளிந்து கொண்டான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த பயந்து என்கிறதுனா அந்த அன்பை விட்டு விலக்கப்பட்ட நிலை தான் அங்கு பயந்து என்கிறதான நிலை. இப்போ இந்த மனுஷீகத்துக்குரிய அன்பு அல்லது நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த நேசிக்கிறேன் என்பதற்கான நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், மனுஷீகத்துக்குரிய அன்பு
எதிர்பார்ப்பை கொண்டதான அன்பு, சுய லாபத்தை சார்ந்ததான அன்பு, நிலை இல்லாத ஒரு அன்பு, சில காலங்களில் சலித்து போகும் அந்த மாதிரி. இதெல்லாமே பேதுரு வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பேதுரு இருந்த பொழுதும் அவர் சொன்னார், உன்னோட தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்குறாரு, நாங்கள் உன்னை பின்பற்றி வந்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க? மத்தேயு சுவிசேஷம் 19:27 பார்க்குறோம், நாங்கள் உம்மை பின்பற்றி வர்றோமே என்ன தருவீங்க? இந்த எதிர்பார்ப்பு மனுஷீகத்துக்குரிய அன்பு. இன்னொரு காரியம், சுயநலம் சார்ந்த அன்பு தான் மனுஷீகத்துக்குரிய அன்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே மறுரூபமான பொழுது பேதுரு என்ன கேட்டார்னா, நம்ம இங்கேயே இருந்துருவோம், உங்களுக்கு ஒரு கூடாரம் எங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொன்ன நிலை பார்க்குற எதிர்பார்ப்பு இருந்தது. அவருடைய நிலையை காணும்போது இப்படியே ஒரு இது இருக்குதா, அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம், நம்ம இங்கேயே ஜாலியாக இருந்துடலாம், இங்கேயே நம்ம ஒரு கூடாரம் போட்டு இருந்துடலாம் அப்படின்னு எதிர் சுயநலம் சார்ந்த அன்பு, நிலை இல்லாத நிலை. மத்தேயு சுவிசேஷம் 26:31 நம்ம படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போகிற காரியங்களை விவரிக்கிறார். தான் பாடுபட வேண்டும், மறிக்க வேண்டும் என்கிற காரியத்தெல்லாம் விவரித்து கொண்டு வரும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே நடக்க போகிறது மேய்ப்பனானவன், நான் தான் உங்களுடைய மேய்ப்பன், என்ன நடக்க போகுது, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அங்கே பேதுரு சொல்கிற வார்த்தையை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் சொல்கிறார், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடைய மாட்டேன்னு சொன்னார். அப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, இந்த ராத்திரியிலேயே சேவல் கூப்புவதற்கு முன்பாகவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாயின்னு. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சீஷர்கள் எல்லாருக்கும் முன்பாக அவர் சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது அவரை கைது செய்து இயேசு கிறிஸ்துவ அடிக்கும் பொழுது இவர் என்ன செய்தார் பேதுருன்னு பார்த்தா, ஓடி போயிட்டார். அப்புறமா மறுதளித்தாருன்னு பார்க்குறோம். இவருக்கு அடியே கொடுக்கலை, அடிக்கவே இல்லை, பேதுருக்கு அடிக்கலை, தண்டனை கொடுக்கலை. எல்லாம் கேட்குறாங்க, நீ அவர் கூட இருந்தவர் தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் அது இல்லை, நான் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறத பார்க்க பாருங்க. இப்போ என்ன சொன்னார், உம்மோடு கூட மறிக்க வேண்டியதானாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன், உம்மோட சேர்த்து என்னையும் வெட்டினாலும் நான் சாகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார். நிலையில்லாத அன்பு. இப்போ இங்கே சொல்கிற வார்த்தை எல்லாமே மனுஷீக நிலையில இருந்து பேசுகிற வார்த்தை தான். பழைய ஏற்பாட்டில் அன்பு கூறும்படியாக கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்பட்டதையும் அன்பு கூறுவதன் மூலமாக உண்டாகக்கூடிய பலன்கள், நீ அன்பு கூறும்போது இதையெல்லாம் இந்த பூமியில் அடையலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும், வசனத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும். ஆனால் ஆதாமுக்குள் எல்லோரும் பொய்யர்களும் திருடர்களும் நல்லவர்கள் இல்லாதவர்களுமாக இருக்கிறோம். தேவன் ஒருவரை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். அப்போது மனிதன் இந்த தெய்வீக அன்பை அறியவோ உணரவோ அல்லது அனுபவித்து மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறானுங்கிறதை உணர்த்தும் வண்ணமாகவே அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அப்பா உன்னால அந்த தெய்வீக அன்பை நீ காட்ட முடியாது, அந்த தெய்வீக அன்பை உன்னால வெளிப்படுத்த முடியாதுங்கிறத நீ உணரணுங்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது. அதனாலதான் சொல்லுகிறாரு, அந்த மாதிரி ரோமர் 3 அதிகாரத்தில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், பாவத்தை அறிகிற அறிவு, நீ பலவீனமாக இருக்கிற, உனக்குள்ள ஒன்று நடந்திருக்கு, உனக்குள்ள பாவ பிரமாணம் இருக்குதுங்கிறதை சுட்டி காட்டும் வண்ணமாகவே அது கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம்.
அந்த தெய்வீக அன்பை மனிதனால் வெளிப்படுத்த முடியாது. அந்த தெய்வீக அன்பை அவன் இழந்துட்டான். ஏன்னா நம்ம ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நம்ம படிக்கும்போது மனிதனுடைய சிருஷ்டி இப்போ எப்படி இருந்தது, அவருடைய சாயலாக உண்டாக்கி சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். அது தேவ மகிமை உடையவனாக, திவ்ய சுபாவம் உடையவனாக, தெய்வீக அன்பின் நிலையை உணர்ந்து அதை அந்த தெய்வீக அன்பு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை தான் அவன் படைக்கப்படுகிறான். தெய்வீகத்தினுடைய சுபாவம்தான் அந்த அன்பு. அந்த தெய்வீக சுபாவம் அவனுக்குள்ள வைக்கப்பட்டுதான் ஆதாம் படைக்கப்பட்டான். ஆனால் ஆதாம் கீழ்ப்படியாமல் விசுவாசியாமல் வஞ்சிக்கப்பட்டு போனதன் மூலமாக அந்த நிலையை இழந்தான், மறந்தான். மனிதன் படைக்கப்பட்ட நிலையை விட்டு தவறிவிட்டான், வேறு ஒரு நிலையை அடைந்துட்டான். இப்போ நம்ம தெய்வீகத்தினுடைய நிலையை பார்க்கும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லப்படுது. அதாவது அது தெய்வீகத்தினுடைய குண அம்சம். அந்த அன்பு என்கிறது தெய்வீகத்தினுடைய ஒரு கேரக்டர். இப்போ அதே நிலையில தான் அந்த தெய்வீக அன்பை உடையவனாக தான் ஆதாம் படைக்கப்பட்டான், முதல் மனிதன் படைக்கப்பட்டான். அந்த நிலையை விட்டு தவறிட்டான். இப்போ இரண்டாம் ஆதாமாக வந்தவர் என்ன செய்கிறாரு, அந்த அன்பை நமக்கு காண்பிக்கிறாரு. இந்த இரண்டாம் ஆதாமாக அவர் வெளிப்படுகிற நிலையை என்ன சொல்லுகிறாருன்னா, எபிரேயரின் புஸ்தகம் 2:14 சொல்கிறாரு, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராக வெளிப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் வெளிப்பட்டார், அந்த தெய்வீக அன்பை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்தவே அவர் வெளிப்பட்டாராம். யோவான் சுவிசேஷம் 18:18 பார்க்கிறோம், தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அந்த தெய்வீகம் தேவன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதோ மனிதனால் அவருடைய அன்பையும் அவருடைய உள்ளபடியான அந்த தெய்வீகத்தின் சாயலை ஒரு மனிதனால் அறிய உணர முடியாது. அந்த நிலையை தான் இழந்துட்டான். இப்போது மனிதன் என்ன நிலையில் இருக்கிறானோ அவனுக்கு அந்த நிலைக்கு உரியவராக அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்தில் வெளிப்பட்டு தெய்வீகத்தின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிறதை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமித்தார், நமக்கும் காண்பிக்கிறாரு. நாமும் இன்றைக்கு உணர்வுக்கிற நிலையில் இருக்கிறோம். இப்போ சொல்கிறாரு, பிதாவினுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே, அவரால் மட்டும்தான் அந்த தெய்வீக அன்பை தெய்வீகத்தின் தன்மையை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா மற்ற மனிதர்கள் எல்லாம் அதை இழந்துட்டான். சிருஷ்டிக்கப்படும் பொழுது தேவ சாயல் தேவ மகிமை திவ்ய சுபாவமுடையவனாக தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அவன் கீழ்ப்படியாமை விசுவாசியாமை வஞ்சிக்கப்படுதலுங்கிற நிலைக்குள்ளே போனதுனால வந்தது என்னன்னா அந்த நிலையை இழந்தான். இப்போ மனிதனுக்கு வந்து குமாரனுங்கிற ஸ்தானத்தில் வெளிப்படுகிறாரு. யோவான் சுவிசேஷம் 13:1 பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, தாம் இவ்வுலகத்திலேயே தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்ட்டு. ஏன்னா தன்னுடைய வேலை வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் அறிந்து சொல்லுகிற வார்த்தை, தம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே அவர் முடிவு பரியந்தம் வரைக்கும் அன்பு வைத்திருக்கிறார். நம்ம யோவான் 3:16 இது தொடாமல் அநேக பிரசங்கங்கள் அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தவே மாட்டாங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளவாய் ஒரு கேள்வி நமக்குள்ளே வரணும். ஏன்னா அந்த அன்பு தெய்வீக அன்பை சொல்லப்படுகிறது. தம்முடையவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே யோவான் 13:1 பார்க்குறோம். ஏன்னா இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் மீது அவர் அன்பு வைத்தார் அப்படின்னு, தம்முடையவர்கள் என்று சொல்லப்படுகிற நிலைக்குள்ளதான் அங்கே தேவனால் முன்னறியப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:4 நம்ம இப்படியா படிக்கிறோம், தமக்கு முன்பாக
நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில் பரிசுத்தம், முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அந்த அன்பில் அந்த தெய்வீகத்தின் தன்மைக்குரிய அன்பு அங்கே இல்லை, அகாப்பே அன்பு அங்கே இல்லை, மனுஷீகத்துக்குரிய அன்பு தான் இருக்குது. மனிதன் அந்த தவற விட்ட நிலைக்கு பிறகு, ஆதாமனுடைய மீறுதலுக்கு பிறகு மனிதன் அன்பு கூறுகிறது மனுஷீகத்திலிருந்து வருகிற நிலை. அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுந்தாலும் சரி, சக மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறதா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அன்பை கூறுகிறான்னா மனுஷீகத்துக்குரிய அன்பை தான் கூறுகிறான். அதனால தான் நம்ம பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்தா கடவுள்கிட்டருந்து அதை வாங்கி கொள்ளலாம், வியாபாரம் மாதிரி இருக்கும், ஒன்றை செஞ்சால் நமக்கு ஒன்று கிடைக்கும், இதை பண்ணிட்டோன்னா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறதான். நம்முடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா, பலி கொடுத்தல், காணிக்கை கொடுத்தல், ஸ்தோத்திரம் கொடுத்தல், அன்னதானம் கொடுத்தல், என்ன கொடுக்கறதா இருந்தாலும் அது அன்பின் நிமித்தம் கொடுக்கறதில்ல, ஒரு எதிர்பார்ப்போட மனுஷீகத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பின் நிமித்தம் செய்யப்படுகிற காரியம், தெய்வீகத்தின் அன்போடு செய்த காரியமே அது கிடையாது. அப்போ சொல்கிறாரு, நாம் எல்லாமே அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது தான், இந்த கிறிஸ்து மூலமாக தான் அந்த தெய்வீக அன்பு வெளிப்படுகிறது. தெய்வீக அன்பை அறியவும் உணரவும் நமக்கான வழி பிறக்குது. அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த நிலை நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போது சீஷர்களுக்கு அந்த நிலையை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவர்கள் தெய்வீக அன்பை அறியவும், தெய்வீக அன்பு இப்படிப்பட்டது தான் என்கிறதை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டிட்டு தான் கேட்குறாரு, இந்த தெய்வீக அன்பை நீ என்னிடத்துல கூறுவாயா, அல்லது அந்த தெய்வீக அன்பை நீ வெளிப்படுத்துவாயா என்று கேட்குற கேள்விதான் அது. ஆனால் பேதுரு அந்த தெய்வீக அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்படாதபடினால், அந்த நிலையை முழுமையாக உணராதபடினால், அவனுடைய மனுஷீகத்துக்குரிய அன்புக்குரிய வார்த்தை தான் அங்கே பேதுருவனிடத்திலிருந்து பதிலாக வெளிப்படுகிறது. தெய்வீக அன்பை நம்ம அறிந்து உணர்ந்து அனுபவித்தால்தான் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து கேட்டார் இல்லையா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு கேட்குற இல்லையா. என்ன அப்படின்னா, இந்த தெய்வீக அன்பை நீ அறிந்து உணர்ந்து அனுபவித்து இந்த அன்பு உனக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேணும். இந்த நிலை இதை செய்வியான்னு கேட்குறாரு. இவ இப்போ மாம்சத்தில் இருக்கிற அந்த மனுஷனால் அந்த தெய்வீக அன்பை அறியவோ உணரவோ அனுபவிக்கவோ முடியாது. அதனால நம்ம பார்க்குறோம், யோவான் 10வது அதிகாரத்தில் அந்த மேய்ப்பனை குறித்து சொல்லப்படுகிற பொழுது மேய்ப்பர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திருடன் என்கிறாரு, கள்ளன் என்கிறாரு. அவன் அந்த மேய்ப்பர்கள் சொல்லப்படுவங்களாம் சரியான மேய்ப்பன் இல்லை, ஆடுகளுக்கு வந்து ஆடுகளை வந்து அவங்க சரியான நிலையில் அவங்க நடத்த மாட்டாங்க, கூலிக்காக அவங்க வந்து மேய்க்கிறவங்க அப்படின்னு சொன்னார். ஓ நாய் வரும்பொழுது அவங்களாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க, அவன் ஆடுகளை குறித்து கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் 10வது அதிகாரத்தில் 10வது வசனம் வந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தெய்வீக அன்பை அறிந்து உணர்ந்து அனுபவிக்கும் போது தான் ஒவ்வொரு ஆத்மா மீதும் பரம தகப்பன் அல்லது தெய்வீகம் எப்படி அன்பு கூறுகிறதுன்னு அறிந்து பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம வந்து வெளிப்படுவோம். அந்த நிலைதான் மேய்ப்பாயாக அப்படின்னு கேட்கறது. அந்த அந்த வேலையை செய்வோம், பிதாவின் சித்தத்தை செய்கிறது. அப்போ இவரால் இங்கே முடியலை. அதனால தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் கூட எழுதும் பொழுது 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் பார்க்குறோம், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தைகளை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தையும் இருமாப்பையும் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைகளுக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இது எப்போ செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த தெய்வீகத்தின் நிலையையும் அந்த தெய்வீகத்தினுடைய அன்பையும் ஒரு ஆத்மாவில் அறிந்து உணர்ந்து அனுபவிக்கும் போது தான் செய்ய முடியும்.
அந்த நிலைக்கு உரியவராக இந்த பூமியில் காணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதுக்கு தகுதியானவராக இருந்து அந்த நிலையிலிருந்து அப்போஸ்தலர்களுக்கு அல்லது சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களிடமிருந்து ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கி நானும் நீங்களும் அந்த நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவர் தான். இயேசு கிறிஸ்து தெய்வீக அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு பார்க்குறோம். காமித்தார் அந்த அன்பை, தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு காண்பித்தார். ஆனால் இங்கே பேதுருவினால் அந்த தெய்வீக அன்பை முழுமையாக உணர முடியலை. அதுக்கு ஒரு காரியம் நடக்கணும். அதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:00 நடந்ததான காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது தான் தெய்வீகத்தினுடைய அன்பை உணர முடியும். அந்த தெய்வீகத்தினுடைய அன்பை குறித்ததான அறிதலுக்குள்ளே நீங்கள் வர முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறும்படியாக நீங்கள் எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். அங்கே பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை அவர்கள் பெற வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு இருக்கு. இந்த பலன் அடைந்துங்கிறத பல கோணத்தில் நம்ம வந்து அதை நிதானிக்க முடியும். இந்த பலன் அடைந்து அப்படிங்கிறதுக்குள்ள தான் இந்த தெய்வீக அன்பை உணர்ந்துங்கிறதும் வரும். ரோமர் 5:5 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நம்முடைய இருதயங்களிலே ஊற்றியிருக்கிறாராம். அப்போது தேவனுடைய ஆவியானவரால் அந்த பெந்தக்கோஸ்தே நாளில் தேவ அன்பு அவர்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்ட பிறகுதான் அந்த தெய்வீக அன்பை குறித்து நம்ம பார்க்கும்போது அது அறிவு கட்டாதது. அந்த அறிவு கட்டாத அன்பை அவர்களால் அறியவும் உணரவும் அனுபவித்து கொண்டு அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுறாங்க. இதை தெய்வீகம் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவனுடைய காலம், ஹைரோஸ் அப்படின்ற தேவனுடைய கால நியமனத்தின் அடிப்படையில் இது எப்போ நடக்கணும்னு அவருடைய அனாதி தீர்மானத்தில் இருந்தது. அந்த நாள் தான் பெந்தக்கோஸ்தேங்கிறதான நாள். அந்த நாளில் தான் பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டார்ங்கிற பொழுது தான் அந்த தெய்வீகத்தின் நிலையை குறித்து அறியக்கூடிய அந்த அறிதலை அந்த நாளில் அவங்க அடையும்படியான ஒரு ஃபர்ஸ்ட் டேயாக இருக்குது. இப்போ அந்த அறிவு கட்டாத அன்பை யார் அதை நமக்கு வெளிப்படுத்த முடியும், உணர வைக்க முடியும்னா, 1 Corinthians 2:9 பார்க்குறோம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதுதான் சொல்கிறாரு, அறிவுக்கு எட்டாத அன்பு தோன்றவே இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் வெளிப்படுத்தணும், அவர் தான் நமக்கு உணரும்படியான நிலையை தரணும். அப்படி தந்தாதான் அந்த நிலையை நம்ம தேவ ஆவியினால் அடைந்தாதான் தெய்வீக அன்பை அறிந்து உணர்ந்து அதை அனுபவித்து கொண்டு அதை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியும். இதே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உணர வைக்கிறாரு, சத்தியத்தின் மூலமாக நமக்கு அறியும்படியான நிலையை கொடுக்கிறாரு. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தின்படி சொல்லணும், 1 Peter 2:22 பார்க்கிறோம், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலிய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள். இந்த நிலை ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளேயும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து ஆவியில் கீழ்ப்படிந்து அந்த சத்திய நமக்குள்ளே வந்து நம்மளுடைய சிந்தை மாறும் பொழுது தான் என்ன முடியும்னா நம்மளால் அன்பு கூற முடியும்.
சுத்த இருதயத்தோடு எதிர்பார்ப்பே இல்லாமல் மனுஷீகத்துக்குரிய தன்மை இல்லாமல் எதையுமே எதிர்பார்க்காத நிலையில் கூறக்கூடியதான அந்த அகாப்பே அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். அதை இன்னொரு வார்த்தையில் படிக்கணும் அப்படின்னா, ஒன்று தீமத்தையோ முதல் அதிகாரம் 5வது வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனை என்ன, அன்பு கூறுங்கள், அந்த அன்பு அன்பு கூறுங்கள் என்கிறதான கற்பனையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த நிலை நமக்குள்ள நடக்கணும். இப்போ சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது இந்த நிலை நடக்கணும்னா சத்தியத்தை உள்ளபடியாக அறியும் பொழுது இந்த விசுவாசத்தின் மூலமாக அன்பு நமக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகி அது நமக்குள்ளாக ஊற்றெடுத்து அந்த அன்பு வெளிப்படும். தேவனுடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன் அல்லது நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ நம்ம பாட்டு போகிறது அன்பு கூறுகிறேன் இன்னும் அதிகமாக, அது கிடையாது. அவருடைய சத்தியத்தின்படி வாழ்கிறது, அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் அந்த அன்பே நமக்கிட்ட இருந்து வெளிப்படுது. 1 யோவான் 3:18 24வது வசனம் உள்ள பகுதி வரைக்கும், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதாவது வசனத்தினாலும் நாவினாலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னென்னா, நம்ம சில நேரம் சொல்லுவோம், செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இருக்காதான். தெய்வீக அன்பு நம்ம இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது எப்படி இருக்குன்னா, அது சத்தியத்தின்படி அது செயல்படுகிறதாக இருக்கும் அப்படிங்கிறது. இதனாலேயே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து, அதாவது இந்த நிலை தான் நம்மக்கிட்ட வெளிப்படணும். நம்முடைய வாழ்வு தான் இதுக்கு ஆதாரமாக இருக்குது. நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்ம அந்த சத்தியத்தை அறிந்த பிரகாரமாக நம்முடைய வாழ்வு பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதன் மூலமாகவே நம்ம நிச்சயப்படுத்தி கொள்ளலான்றாரு. நம்முடைய இருதயமோ நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, இதுதான் நான் சொன்னலையா, என்ன குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது அப்படின்னா, அங்கே தான் சொன்னார், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த நிலைக்குள்ள நம்ம வரணும். அப்போது நம்முடைய இருதயம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள அந்த கில்ட்டி வரக்கூடாது. நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், இது கொஞ்சம் இது சரியில்லை, எனக்குள்ள அந்த மாதிரியான உணர்வுகள் வரக்கூடாது. நம்ம சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது தான் நம்ம குற்றமில்லாதவர்களாக நம்ம இருக்க முடியும். அந்த நிலைக்குள்ள நம்ம வரணும். அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலேயே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவி இல்லாமல் இந்த செயல்பாடு நமக்குள்ளே நடக்காது. அதனால தான் பேதுருவினால் அந்த நிலையை உணர முடியாமல் இருக்கிறாரு. இப்போது நம்ம வந்து சத்தியத்தை அறிகிறோம், சத்தியத்தின் மூலமாக அந்த அன்பின் நிலையை குறித்ததன அறிதலும் உணர்தலும் வாழ்வும் நமக்குள்ளாக செயல்படும் பொழுதோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவருடைய கற்பனையின்படி வாழுகிறோம், அன்பு கூறுகிறோம் என்கிறதுக்கு பொருத்தமானவங்களை நம்ம அதன்படியே வாழலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்றது வந்து ஏட்டு சுரக்க மாதிரி ஆயிரும். இந்த அன்பினாலேயே தெய்வீக அன்பு என்னை நிரப்பி தெய்வீக அன்பிலிருந்து நம்ம எல்லாவற்றையும் செய்யணும். அப்போ அப்படி நம்ம செய்யும்போது சத்தியம் இருக்கும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்குள்ள இருக்கும், நம்ம செய்வோம். பவுல் இதை சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:14 சொல்றாரு, கிறிஸ்து
கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்கிறாரு. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கி ஏவும் பொழுது என்ன நடக்குன்னா, அந்த ஒவ்வொருத்தருமே வந்து சபை அப்படின்னா சபையில் ஒரு 10 ஆத்துமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 ஆத்துமாக்களும் அந்த அறிவு கட்டாத அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து உணர்ந்து அந்த அன்பினுடைய ஏவுதலினாலேயே ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க. அதனால தான் எபேசியர் 3:18 பார்க்கும்போது பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து உணருங்க, ஒருத்தருக்கொருத்தர் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சபைக்குள்ள அந்த கட்டமைப்பை கொண்டு வருகிறாரு. சபைக்குள்ளதான் அந்த நிலையை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள அந்த நிலையை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில தான் அந்த தெய்வீக அன்பை நம்ம உணர முடியும், பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். எனக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பை நான் உங்களிடத்துல வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பை நீங்க என்னிடத்துல வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருந்து அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை உணரவும் அறியவும் அனுபவிக்கவும் முடியும். இது தேவனுடைய பெரிய அனாதி தீர்மானத்தில் இருக்கிற பெரிய திட்டம். இந்த திட்டம் நிறைவேறணும். இப்போ பேதுரு இதில் ஆரம்பத்தில் நிற்கிறாரு, பா இப்படி ஒரு திட்டம் இருக்குப்பா, இதை செயல்படுத்தணும்ப்பா, நீ இதை நீ செயல்படுத்தணுங்கிறத இந்த காரியங்களை இப்போ நமக்கு வழிபாடை பெற்று இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறோம். இது பேதுருடைய நிலையில் அதுதான் அங்கே தொடக்கமாக இருக்குது. கேட்குறாரு, என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா? அவர் உடனே நான் நேசிக்கிறேன்றாரு. திருப்பி என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா அப்படின்னா, ஆமாம் ஆண்டவர் நீர் அறிவீர், உனக்கு தெரியாததா, எல்லாம் உனக்கு தெரியுமே, நான் தான் உன்னை நேசிக்கிறேன்னு. அப்போ சொன்னப்பா, நான் நேசிக்கிறத கேட்கலப்பா, மனுஷீகத்திலிருந்து வெளிப்படுத்துகிற அன்பை பற்றி நான் கேட்கவே இல்லைப்பா உங்ககிட்ட. என்ன உங்ககிட்ட அதுதான் இருக்கிறதையா நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இன்னும் ஒரு காரியத்தை உனக்கு காண்பிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீ தெய்வீக அன்பை உணர்ந்தவனாக, அந்த தெய்வீக அன்பிலே நிரப்பப்பட்டவனாக இருந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நீ என்னுடைய சித்தத்தின்படி இருக்கிற திட்டத்தின்படி நீ செயல்படுத்தணும்பா. அந்த அன்பை அறிந்து உணர்ந்து அது மற்றவங்களிடத்துல பகிரப்படணுமாப்பா, இதை செய்வியா அப்படின்னு கேட்கும்போது தான் பேதுரு அந்த 2 தடவை கேட்கும்போது சொல்லும்போது அவன் உணரலை. ஆனால் அவர் என்னை நேசிக்கிறாயான்னு அவர் ரேஞ்சுக்கு வராரு. நான் உன்கிட்ட கேட்குறது தெய்வீக அன்பை பற்றி பேசுகிறேன், உனக்கு புரியலை. இப்போ இவர் மனுஷீக அன்பை குறித்து அவனோட டச் பண்ணும்போது அவன் உணர்றான், இயேசு கிறிஸ்து என்கிட்ட கேட்குறது வேற எதையும் உன்னை கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவள் துக்கப்பட்டு சொல்கிறான், நான் உன்னிடத்துல அன்பாக இருக்கிறப்பா. இந்த நிலையில் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா, யாரால் அந்த தெய்வீகத்தினத்தில் அன்பு கூற முடியும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெய்வீகம் எப்படிப்பட்ட அன்பை பாராட்டி இருக்குது அப்படின்னு அறிந்து உணர்ந்தவங்களால் மட்டும்தான் அன்பு கூறவே முடியும். இப்போ நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் 7:41 இருந்து நம்ம படிக்கும்போது கேட்குற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இந்த கடன் மன்னிக்கிறத கேட்டுட்டு ஒரு உவமையாக அதை கேட்பார். ஒருத்தன்ட்ட வந்து 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் கொடுக்கப்பட்டது. ரெண்டு பேருக்குமே கொடுக்கறதுக்கு திராணியோ நிர்வாகமோ இல்லாத போது ரெண்டு பேருடைய கடனையும் அவர் மன்னிச்சிடுறாரு. இப்போ இதில் வந்து யார் வந்து அவனிடத்துல அதிகமாக அன்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சீமன் பேதுரு தான் சொல்லுவார். என்னென்னா, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டாரோ அவன்தான் அதிகமாக அன்பாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், சரியாய் நிதானித்தாயின்னு சொல்லி அவரை பாராட்டுறதை பார்க்க முடியும். அதே போல் இப்போ பேதுரு வந்து சொன்னார், நான் எனக்கு சாவு வந்தாலும் நான் வந்து உங்கள் கூடவே அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் நான் வந்து மறுதளிச்செல்லாம் ஓடி போக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் மறுதளிச்சு நிலையே நம்ம பார்க்குறோம், மீன் பிடிக்க போன நிலையை பார்க்குறோம், இப்படிலாம் அந்த நிலைக்குள்ளே அவர் நிலைத்திருக்காமல் இப்படி போன நிலையை நம்ம பார்க்கும்போது, இப்போது தெய்வீகம் என்கிற ஸ்தானத்திலிருந்து
அவர் மேல் அவர் எப்படிப்பட்ட அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அவருக்கா அதாவது பேதுருவுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்கிறத பேதுரு அறிந்த பிறகு தான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த என்ன மறுபடியும் மறுபடியும் அவர் தேடி வர்றாரு. நானாக விலகி விலகி போனால் கூட அவர் என்னை தேடி என் மீது அன்பு கூர்ந்து என்னை தேடி தேடி வர்றாருன்னு அந்த மன்னிப்பின் நிலையை பேதுரு உணரும் போது அன்பு கூற முடியும். நாமும் தான் தெய்வீக நமக்கு எப்படிப்பட்ட அன்பு பாராட்டிருக்கிறார், எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்கிறதை அறியும் போதோ அந்த இடத்துலேருந்து அன்பு மலரும், அல்லது அன்பு வந்து அங்கேருந்து வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது நாம் கூட அன்பாக இருக்கிறோம், அன்பு கூறுங்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது எந்த அன்பை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கணும். அந்த தெய்வீக அன்பு சத்தியத்தின்படி தான் வெளிப்படும், சத்தியத்திலிருந்து தான் அதனுடைய துவக்கமே இருக்கிறது. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவமே என்ன சொல்லுதுன்னா அன்பு கூறுங்கள், என்ன அன்பு கூறுங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா ரெண்டு சட்டை வாங்கி கொடுக்கறது, ஏதோ அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறது, ரோட்டில் நேரில் பிச்சைக்காரந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிறது, இதெல்லாம் அன்பு கிடையாது. சத்தியத்தின்படி தேவனுடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துவதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்கிறதை காண்பிக்கிற காரியமாக இருக்குது. அவருடைய வார்த்தை அவருடைய சத்தியத்தின்படி நம்ம வாழ்கிறது நடக்கிறது, நம்முடைய வாழ்வு அப்படி இருக்கணும் இருக்கிறது தான் அன்பு கூறுகிறேனுங்கிறதுக்கு அடையாளம். இருக்குது பாட்டு பாடுறதோ இல்லை அன்பு கூறுகிறோம் நம்முடைய ஏழைகளுக்கோ எளியவர்களுக்கோ செய்கிறது கிடையாது. அதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவம் அதிகமாக போதித்து நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் அவருடைய சத்தியம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதும் அந்த வாழ்க்கை தான் நமக்கு அன்பு கூறுதலாகவே அமையுது.